ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதர் ஸ்ரீ வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பம்ப்கின் வச்சு பம்ப்கின் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிபி நம்பர் 213, ஜூசி பம்ப்கின் லட்டு. பம்ப்கின் லட்டு, பம்ப்கின் லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் கோகோனட், சுகர், பாதாம், அப்புறம் கீ. அப்புறம் பேனில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு இந்த கோகோனட்டை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த பேனில் இன்னும் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கிட்ட பம்ப்கினை போட்டு வதக்கிக்கலாம். அது ராஸ்மல் போய் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைனால் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும், கலவையும் போதும் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து நான் நல்லா திக் ஆகணும். இவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள். இப்போ இது தேங்காவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பம்ப்கின் எடுக்கிறோமோ அந்தளவு தேங்காவும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீல ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம், அப்புறம் கேஷ்யூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லட்டு மாதிரி பண்ணிட்டு என்ன மாதிரி இருக்கு வச்சிருக்கோம். இது குட்டி அதுக்கு நாம டேஸ்ட் பண்ண கொடுக்கறோம். எப்படி இருக்கு பிரணவ்? அவ்வளோதான், ஜூஸியான பம்ப்கின் லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பம்ப்கின் அல்வா பார்த்துடலாம். அதுக்கு கிரேட் பண்ணியிருக்க பம்ப்கின், அப்புறம் கீ, கேஷ்யூஸ், சுகர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக கீ விட்டு சூடு பண்ணிவிட்டு கேஷ்யூஸ்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூஸும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனது எடுத்துருந்தோம். இப்போ அதே கீல நம்ம கிரேட் பண்ணி வச்சுட்டு பம்ப்கின் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பம்ப்கினோட லெவல் வந்து பாதி ஆகணும், அந்தளவு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி போனது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இதனால ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் லட்டு வந்து நாட்டு சர்க்கரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கனால அல்வா வந்து சுகர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பம்ப்கின் அல்வா கூட நம்ம கேரட் அல்வா பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் பண்ணி பார்த்தாலும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க.
பம்கின் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நம்ம கேஷ்யூஸ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆதர்ஷி வ்ளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வாய் திறந்து எப்படி இருக்கு சொல்லு. எப்படி இருக்கு? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் எவ்வளோ பார்க்க கேமரா. பாய்.